ஈராக்கின் வடக்கு நினிவே மாகாணத்தில் திருமண நிகழ்வொன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நினிவே மாகாணத்தில் உள்ள அல்ஹம்தானியா மாவட்டத்தில் அந்நாட்டு நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களில் மணமகனும் மணமகளும் உள்ளதாகவும் ஈராக் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்தில் நூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் நினைவே துணை ஆளுநர் ஹசன் அல் அல்லாஹ் ரொய்டர் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியுள்ளார் தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது உறுதியாக கூறப்படவில்லை எனினும் திருமண நிகழ்வுக்காக பட்டாசு கொளுத்தப்பட்ட பின்னர் தீப பிடித்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்தினை அடுத்து ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் ஈராக் அதிகாரிகளால் அந்த இடத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஈராக் பிரதமர் துரதிர்ஷ்டவசமாக சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீட்புக் குழுக்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இதனிடையே பிராந்தியத்தின் தலைநகரான மசூலுக்கு உள்ள நகரமான ஹம்தானியாவில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் காயமடைந்தவர்களுக்கு உதவுவதற்காக பலர் இரத்த தானம் செய்ய முன்வந்தமையும் குறிப்பிடத்தக்கது